என்ன விரும்புறான்? செல்வத்துக்கார செல்வம் வந்தா நீங்க விளங்கிக்கிறனே. இந்த வரும் நமக்கு வர்ற எந்த வறுமையும் நபிகள் நாயகம் பட்ட வறுமையோடு ஒப்பிட்டால் வறுமையே இல்லை. இப்ப நம்ம இருக்கிறோமே, நம்மளை மாதிரி ஆட்கள் ரசூலுல்லா காலத்துல இருந்திருந்தா நம்ம எல்லாம் பணக்காரர்கள் பட்டியல இருந்திருப்போம். எல்லாம் கம்பேரிட்டிவ் தானே. இந்த வறுமை செல்வம்லாம் என்னது? ஒப்பிட்டு பேசுறதுதான். நம்மளும் ரசூலுல்லா காலத்துல இருந்தா எப்படி இருந்திருப்போம்? எத்தனை சட்டை இருக்கு? அஞ்சு சட்டையை விட கம்மியா வச்சுக்கிறார் கைதுக்கும் வைப்போம். என்கிட்ட அஞ்சு சட்டை இல்லைங்கிறார் கைதுக்கும் ஒரு ஆள் வைப்போம். அஞ்சு சட்டை இல்லைங்கிற ஒரு ஆள் தைரியமா இல்ல. ஏன் எல்லாம் அஞ்சு பத்து பதினஞ்சு டசன் கணக்கில் வச்சிருக்கிறோம். அப்ப இப்ப நமக்கு பணக்கார ஆள் தானே. ஒரு துண்டை போத்திட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் ஒரு அஞ்சு சட்டை வச்சுக்கிற பணக்காரன் இல்லையா? நம்ம தான் பணக்காரன். அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் மறுமை நம்ம வெற்றிக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். மறுமையில் வெற்றி பெறுவதற்காக இந்த இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த பொறுமையோடு சகித்து கொண்டு அல்லாட்ட கேட்போம். அல்லா தந்தா வாங்கிடுவோம், தரலையா அவன் நாடு போல் தரட்டும், தரட்டும் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு போவதுதான் ஈமான். இப்ப இந்த வல்லமை அல்லாவுக்குன்னு விளங்கிக்கணும். அடுத்து என்ன? ஒரு மனிதன் அடுத்து விரும்புறது புள்ள குட்டியை விரும்புவான், அதான விரும்புவான். அடுத்தபடியா எதை விரும்புறான்? ஒரு மனுஷன் காசுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புள்ள இருக்கணும், நாலு ஆம்பளை புள்ள இருக்கணும், ரெண்டு பொம்பளை புள்ள இருக்கணும் ஆசைப்படுறானா இல்லையா? எல்லா மனுஷனுமே மனுஷியுமே தங்களுக்கு வாரிசுகள் வேணும். பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இருக்கணும். கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னா அங்கங்க கொடைய ஆரம்பிச்சிருவான். அக்கம் பக்கத்துல உள்ள குறிப்ப பொம்பளைகள்ட்ட புழுப்புச்சு ஒண்ணு இல்லையோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஒரு வருஷம் ஆச்சுலமா, ரெண்டு வருஷம் ஆச்சுல, என்ன ஆச்சு, சும்மாதான் இருக்கிறீங்களோ? இப்படியே போட்டு நச்சரிச்சு நச்சரிச்சு அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு பெரிய மனச்சங்கடத்தை ஏற்படுத்திடுறாங்க. ஏன்? அது ஒரு பெரிய பாக்கியம் என்று நம்ம நினைக்கிறோம். அந்த குழந்தை கூட எப்ப கிடைக்கணும்? இப்ப எனக்கு 95 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்து 95 வயசுல எனக்கு குழந்தைய கொடுத்தா என்னத்துக்குன்ன? அந்த குழந்தைய முதல்ல எனக்கு வளர்க்க முடியுமா? நானே 95 வயசு, ஏன் சோத்துக்கே நான் கஷ்டப்படுவேன்? நான் எப்படி அதுக்கு சோத்த போடுவேன்? அதுக்கு எப்படி பள்ளி படிப்பு கொடுப்பேன்? அதை கொண்டே எப்படி நான் வந்து முன்னேற்றத்துக்கு பாடுபடுவேன்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அது போக நம்ம ஒரு குழந்தை எந்த வயசுல வரணும்னு நினைப்போம். ஒரு 30-35 வயசுல ஒரு பிள்ளைய பார்த்தோம்னா, நம்ம அதை சோத்த போட்டு வளர்த்தோம்னா, நம்ம ஒரு 55-85 வயசு ஆகும் பொழுது அவன் நமக்கு சோறு போடுவான். அதுதானே பிள்ளை ஆசைப்படுறீங்க? பிள்ளை ஆசைப்படுறது என்ன? நம்ம ஒரு அன்பு செலுத்துறதுக்கு ஒண்ணு வேணும்னு ஒரு சும்மா கணக்கு சொல்லிக்கிட்டா கூட உள்ளுக்குள்ள உள்ள மேட்ரு என்ன? நம்ம எல்லாரும் நம்மளுக்கு கிழவனா போயிருவோம், கிழவியா போயிருவோம். நமக்கு சம்பாதிக்க இயலாது. நம்மளுக்கு சோறு போடுறதுக்கு தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நம்ம படுக்கையில மலைஜலத்தை கழிப்போம். அதையெல்லாம் அந்த புள்ள இருந்தா என்ன செய்யும்? தாங்கிக்கிறோம். நம்ம வளர்த்த மாதிரி நம்மள நம்ம புள்ள வளர்க்கும், அரவணைக்கும், மூத்த பணத்தை கொண்டு அடக்கம் பண்ணு. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே பிள்ளைய விரும்புறீங்க? இதுக்கு தான் பிள்ளைய விரும்புறீங்க. அப்ப இந்த மாதிரி பிள்ளைய ஆசைப்படும் போது 95 வயசு பிள்ளைய பார்த்துட்டு நான் மண்டை போட்டேன்னு சொன்னா இந்த 6 மாசம் குழந்தை நினைத்து கொண்டு அடக்கம் பண்ணுமா? எதுக்கு அந்த குழந்தை? அப்ப எல்லாருமே ஒரு குழந்தைய ஆசைப்படுகிறோம். அது காலகாலத்தில் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். கிடைக்கலன்னா என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் பார்ப்பான். இல்லைன்னா அந்த செய்யறான் மருத்துவங்கிற அடிப்படையில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த ரூம் போட்டு வர ரூம் போட்டு தங்குற டாக்டர் காணும் இல்ல, சேலம் விஜயம், கும்பகோணம் விஜயம், திருச்சி விஜயம், ஆண்மை கோளாரா, பிள்ளை பிரச்சனையா பாருங்கன்னு சொல்லுவான். என்னத்தையே லேவியை தரைச்சு தருவானா? ஒருத்தன் விடாமல் பார்க்க ஆரம்பிச்சிருவான் வழங்குதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அது கொஞ்ச நாளைக்கு ஓடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தன் ஐடியா சொல்லுவான், நீங்க நாகூருக்கு போங்களேன், சரியா வந்துடும். நான் அப்படிதான் அஜ்மீருக்கு போயிட்டு வந்தேன்னா நல்ல பிள்ளையை தந்துட்டான். இப்படி எவனாவது காதல ஓதுவானா கடைசியில் என்ன ஆகுறது? மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், சத்தியம் குரான் ஹதீஸ், அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை, நாங்கள் சொல்வது குரான் ஹதீஸ் பொலியில் துளசேந்திரபுரம், இதுதான் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை பாடி, இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம், தூதர் காட்டிய வழி மதுரை, ஏகத்துவமும் தூதத்துவமும் மும்பை, அழிவை நோக்கி மும்பை, முஸ்லீம்கள் மத்தியில் நுழைந்த தீமைகள் மும்பை, இஸ்லாம் கூறும் சமுதாய பணிகள் வந்தவாசி, ஈமானில் உறுதி வேண்டும், அல்லாஹுவின் பாதையில் செலவிடுங்கள்.
நிகழ்ச்சிகள், முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீட்டின் நிலை மூர்த்தரு, மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வாழ்வே இம்மையின் லட்சியம் லால்பேட்டை, டிஎன்டிஜேயின் அரும்பணிகள் கோபிச்செட்டிப்பாளையம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மதுரை 2006 மற்றும் முத்துப்பேட்டை, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் யாசர்பாடி, டிஜேயின் கேள்வி நேரம் சிதம்பரம் மற்றும் பெங்களூர், சகோதரர் அல்தாஃப் ஆற்றிய உரைகள், இஸ்லாமும் நகைச்சுவையும், இஸ்லாம் கூறும் நிர்வாகம் துபாய், முஸ்லிம்கள் முன்னேறாதது ஏன் கடலூர், இஸ்லாத்தின் பார்வையில் தலாக் பாபநாசம், இஸ்லாம் கூறும் அறிவியல் உண்மைகள் அம்பத்தூர் மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000+ மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட் 81 அங்கப்ப நாயக்கன் தெரு மன்னடி சென்னை 1. ரூம் போட்டு வர ரூம் போட்டு தங்குற டாக்டர் காணும்ல, சேலம் விஜயம், கும்பகோணம் விஜயம், திருச்சி விஜயம், ஆண்மை கோளாரா, பிள்ளை பிரச்சனையா பாருங்கன்னு சொல்லுவான். என்னத்தையே லேவியத்தை அடைச்சு தருவானா, ஒருத்தன் விடாம பார்க்க ஆரம்பிச்சிருவான் வணங்குதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது கொஞ்ச நாளைக்கு ஓடும். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஐடியா சொல்லுவான், நீங்க நாகூருக்கு போங்களேன், சரியா வந்துடும். நான் அப்படிதான் அஜ்மீருக்கு போயிட்டு வந்தேன்னா நல்ல பிள்ளைய தந்துட்டான். இப்படி எவனாவது காதல ஓதுவானா கடைசியில் என்ன ஆகுறது, புள்ள வேணுங்கிறதுக்காக வேண்டி அஜ்மீர் நாகூர் அங்க ஏறுவாடி ஏறுவாடி இப்படி எங்கிட்ட போயிட வேண்டியது புள்ள வேணுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப நம்ம குழந்தை தானே விரும்புறோம். சரி, அல்லாஹ் வந்து இந்த அதிகாரத்தை வந்து இந்த வல்லமை இந்த ஆற்றலை யாருக்காச்சும் கொடுத்துருந்தானா? இதை வந்து சரி புள்ள கொடுக்குறேன், சோறு கொடுக்கறது என் கையில் வச்சுக்கிறேன், புள்ள கொடுக்கறதை நான் பங்கு வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எங்க சொல்லியிருக்கிறானா? அதுவும் அவன் கையிலங்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், யஹபுலிமை யஷாவுது கூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை நான் தான் தருவேன். ஓ யஹபுலிமை யஷாவு இனாசா, நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை நான் தான் தருவேன். அவ் யுஸ்அபிஜுஹும் துக்ரானம் ஓ இனாசா, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையுமா கலந்து நான் தான் தருவேன். இந்த குழந்தை தருகிற அதிகாரம் நம்ம கையில, எவனுக்கு நான் கொடுக்கல, இதுக்கு எங்க பார்க்கலாம் அப்படின்னு நபிமார்களுடைய வரலாறு அப்படி புரட்டி பாருங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமான விருப்பமான இறை தூதர்கள் வாழ்ந்தாங்களே, அவங்களை எந்த நிலையில் அல்லாஹ் வச்சிருந்தான்? நீங்க போய்கிட்டு ஒரு அசரத்துல போய் பிள்ளைய கேக்குறீங்க, செத்து போன ஆட்ட போய் பிள்ளைய கேக்குறீங்க, அப்துல் காதிலானி இந்த பிள்ளைய போய் கேக்குறீங்க. ஆனால் இவர்களை எல்லாம் விட கோடி மடங்கு, கோடானு கோடி மடங்கு சிறந்து விளங்கிய இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுத்தான். எப்ப கொடுத்தான் இப்ராஹிம் நபி? அவர் 25 வயசுல பிள்ளை எதிர்பார்த்தாரு, கொடுக்கல. 50 வயசுல எதிர்பார்த்தாரு, கொடுக்கல. அவர் நடுத்தர வயசுல எதிர்பார்த்தாரு, கொடுக்கல. அவருக்கு ரெண்டு பிள்ளைய கொடுத்தான் இப்ராஹிம் நபிக்கு, ஒன்னு இஸ்மாயில் இன்னொன்னு இசாக். இந்த ரெண்டு பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தான, எப்ப கொடுத்தான்? குர்ஆன்ல இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் ஓ இஸ்ஹாக், தள்ளாத வயதிலே. இப்ராஹிம் நபி சொல்றாங்க, எனது தள்ளாத வயதிலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்தானே, அவனுக்கே புகழ் அனைத்தும். அப்ப இப்ராஹிம் நபி திருமணமாகி இளமையில பிள்ளைய ஆசைப்படுறாரு, இல்லேன்ட்டான். திரும்பி திரும்பி கேட்கிறாரு, முடியல. அவருக்கே அந்த சக்தி இருந்தா என்ன பண்ணிருக்கே, உண்டாக்கிருக்கணும்ல. அவருக்கே அந்த சக்தி இருந்தா இப்ராஹிம் நபி என்ன பண்ணிருக்கேன், கல்யாணம் பண்ணோட 6 மாசத்துல பிள்ளைய பத்தி காட்டணும் பார், நான் எப்படி ஆள் தெரியுமா, சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல, அவருக்கு முடியல. கடைசியில் எப்ப கொடுக்கறான், 2 மனைவியரை கொடுத்து 2 மனைவிக்கு பிள்ளை இல்லாம ஆக்கி 2 மனைவி மூலமா கொடுத்த 2 பிள்ளைங்க எப்ப கொடுக்கறான்னு கேட்டா, இவருடைய கிழப்பருவத்தில் கொடுக்கிறான், முதுமையில் கொடுக்கிறான். அவர் அதுக்கு நன்றி செலுத்திக்கிறார். எவ்வளவு பெரிய முதுமை தெரியுமா, அதையும் பாருங்க. எவ்வளவு பெரிய வயசுல எல்லாம் கொடுத்திருக்காங்க போது, மலக்குகள் வர்றாங்க, வானவர்கள் வந்து இப்ராஹிம் நபிக்கு புள்ளை இருக்கு, புள்ள பிறக்க போற செய்தியை சொல்றதுக்கு வர்றாங்க. அந்த வரும்பொழுது 2 வேளையா வர்றாங்க. ஒன்னு, இப்ராஹிம் நபி ஊருக்கு பக்கத்துல உள்ள ஊர்ல லூத்து நபி இருக்கிறார், அவங்க 2 பேரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டவர்கள். லூத்து நபியுடைய ஊரும் நம்ம தாம்பரமும் மெட்ராஸ் மாதிரி வச்சுக்கலாம்ல, அப்படி பக்கத்து பக்கத்துல இருந்தாங்க. இந்த லூத்து நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி யார் வர்றா, மலக்குகள் வந்து மனித வடிவத்தில் வர்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி விடுறான், அழிக்க போறதுக்கு முன்னாடி முத இப்ராஹிம் கிட்ட போங்க, அவர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறார்.
அவர்கள் இப்பதான் பிள்ளை கொடுக்க போறேங்கிற செய்தியை சொல்லிட்டு அப்புறமேல அறிக்கிற வேலைக்கு போங்க. மலக்குகள் எல்லாம் வர்றாங்க, வந்தவன என்ன செய்யறாரு, அவருக்கு மலக்குன்னு தெரியல, மனித வடிவத்தில் வர்றாங்க. உடனே ஒரு கன்று குட்டியை அறுத்து பொறிச்சு கொண்டாந்து முன்னாடி வைக்கிறாரு. அலா சாப்பிடுவோம், சாப்பிடுங்க. மலக்கு சாப்பிடுவாங்களா? மலக்கு இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அப்ப மலக்கு சாப்பிட மறுக்கிறாரு. அப்பதான் விளங்குறாரு, ஆகா மேட்டு வேற, இவங்க மனிதர்கள் இல்ல. அப்பதான் சொல்றாங்க, நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம், லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம், அதோடு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்வதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. இஸ்ஹாக்னு உங்களுக்கு பிள்ளை பெறப்போகுது, அந்த இஸ்ஹாக் என்கிற குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். இஸ்ஹாக்கு பின்னாடி யாக்கூபு, பஷர்னாகும் இஸ்ஹாக்க ஒமி வரா இஸ்ஹாக்க யாக்கூப், இஸ்ஹாக்கும் பிறக்கும், இஸ்ஹாக்கு இளமை அடைஞ்சு அவருக்கு யாக்கூபுங்கிற பிள்ளையும் பிறக்கும்னு சொல்லி நற்செய்தி சொல்றாங்க. சொல்லும் பொழுது அவருடைய ஒய்ஃப் மனைவி இருக்காங்கல்ல, அவங்க உள்ள இருந்து இதை கேட்கிறாங்க. சிரிப்பு தாங்க இல்லை, அது சந்தோஷத்தில் அந்த அம்மா சிரிக்கல. மலக்கு வந்து புள்ள பெற போது நற்செய்தி சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய மனைவி என்ன சொல்றாங்க கேட்டா, அலிதுவான அஜூசுன், நான் படுகளவி, எனக்கு புள்ள பிறக்குமா, ஹாதா பாலி செய்கா, இந்த ஆள் வேற படுகளவன், யாரு புருஷனை காட்டி சொல்றாங்க, நானும் படுகளவியா இருக்கிறேன், இந்த ஆள் படுகளவனா இருக்கிறாரு, எங்களுக்கு பிள்ளையா, இன்ன ஹாதால செய் உன் உஜாப். இது பெரிய ஆச்சரியம் தாங்க, பெரிய ஆச்சரியமா இருக்குங்க, நம்புற மாதிரி சொல்லுங்க, விளையாடுறீங்களா அந்த அம்மா கேக்குது. அப்ப யாருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டதோ அவங்கள நம்பல என்று சொன்னா பாத்துக்கிறேங்க, எப்படி நிலண்டு அந்த வயசாயிருச்சு அர்த்தம். நம்புற மாதிரி ஒரு செட்டப் இருந்தா நம்பிருப்பாங்க. ஒரு 35 வயசுல சொன்னார் பொம்பளை நம்பாம இருப்பாளா, 75 வயசு கிழவிக்கு சொன்னா என்ன செய்வா, சிரிக்கத்தன செய்வா, என்னது எனக்கு பிள்ளையா, 75 வயசுலயா, இந்த கிழவிக்கா சொல்வாளா இல்லையா. இது எதை காட்டுது, எப்ப ஒருத்தர் ஆசைப்படுவார் அப்ப கொடுக்கல, எப்ப கொடுத்தா அன்பு செலுத்துவார் அப்ப கொடுக்கல, எப்ப கொடுத்தா ஒழுங்கா வளக்குவார் அப்ப கொடுக்கல, எப்ப கொடுத்தால் இவருடைய தள்ளாத வயதுல அது உதவுமோ அப்ப கொடுக்கல. எப்ப கொடுக்கறான், இந்த இன்னைக்கு நாளைக்கே போற ஒரு நேரத்துல பிள்ளைய கொடுத்து என்னதுக்கு ஆகுறதுங்கிற. இதுல அல்லாஹ் எதை காட்ட வர்றான், நினைச்சா இப்ராஹிம் நபி கொடுக்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய நபிமார்கள் உலகத்து மனிதர்கள்ல அந்த ஒரு ஆளா தானுங்க ஹலீலுங்கிறான். அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் என்ன செய்யறான், இத்தகத அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் எனக்கு ஃப்ரெண்டுங்கிறான். மனுஷன் மனுஷனுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஆனா அல்லாஹ் இவருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கறான். யாருக்கு, இப்ராஹிம் நபிக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்து எனக்கு எவனும் ஃப்ரெண்டு கிடையாது, மனிதர்கள் இருந்து நான் ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா நீ தான்ப்பா நமக்கு ஃப்ரெண்டு. ஏன் அப்படி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு அடிபணிகிற விஷயத்துல என்ன ஏன் கேட்க மாட்டார். இது கால ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு சொல்றத கேளுன்னு அல்லாஹ் சொன்னான். என்ன செய்யணும்னு கேட்கல, ஒரு அஸ்லமத்து ரபில் ஆலமீன், ரபுல் ஆலமீன் கட்டுப்பட்டேன்ட்டாரு. புள்ளை யாருன்னா என்ன நெசமத்தான் சொல்றியா விளையாடுறியான்லாம் கேட்கல, அறுக்கவா இப்படி ஆளவர். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த செகண்டே கட்டுப்படக்கூடியவராக யார் இருந்தா, இப்ராஹிம் நபி இருந்தாங்க. அதனால அல்லாஹ் வந்து நிறைய டெஸ்ட் வச்சான். அல்லாஹ் இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹூபி கலிமாத்தின், இப்ராஹிமை பல்வேறு கட்டணங்களிலே அல்லாஹ் சோதித்து பார்த்தான். அத்தம்மகுன்ன எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சார். அப்ப புள்ள கொடுக்கிற அதிகாரத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்கிறதா இருந்தா யாரு கொடுத்திருக்கணும், யாரு கொடுத்திருக்கணும், ஹலீலுக்கு கொடுத்திருக்கணும், நண்பருக்கு கொடுத்திருக்கணும். நம்முடைய ஒரு இடத்தை நம்ம யாருக்காவது கொடுக்க முடியாத ஒரு இடத்தை கொடுக்க நினைச்சா யாரு கொடுப்போம், உயிர் நண்பர் என்று யாரை வச்சிருக்கணும் அவருக்கு தானே கொடுப்போம். அல்ல அவரு கொடுக்க மாட்டேன்ட்டானே, இன்னொரு நபியை பாருங்க.